கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய காலை வணக்கம். ஏழாம் துதனின் எக்காலம் ரீப்ரின்ஸ் தமிழாக்கம் ரீப்ரின்ஸ் நம்பர் 5668. பாடத்தின் தலைப்பு ராஜ்யத்தின் வெண்வஸ்திரம். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜீவ புத்தகத்தில் இருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். வெளிப்படுத்தின விசேஷம் 3:5. கனம், மகிமை, ஆசீர்வாதத்தை பெறப்போகிற தெரிந்து கொள்ளப்பட்ட வகுப்பார் ஜெயம் கொள்ளுதலின் மூலம் தங்களது விசுவாசத்தை காண்பிக்க வேண்டும் என்கிற கருத்தை வேதாகமம் முழுவதும் சொல்லப்பட்டுள்ள கருத்தை நமது தலைப்பாசனம் கூறுகிறது. கிறிஸ்தவ ஜீவியத்தின் ஆரம்பத்தில் சித்தத்தை ஜெயம் கொள்ளுதல் போதாது, அதை தொடர்ந்து சோதனைகளும் பரீட்சைகளும் சகிக்கப்பட வேண்டும். ஜெயம் கொள்ளும் விதத்தில் இவைகள் சந்திக்கப்பட வேண்டும். அர்ப்பணம் செய்யப்பட்டு சோதனைகளும் பரீட்சைகளும் ஆரம்பிக்கப்பட்டு ஒரு தனிப்பட்ட நபர் அந்த சோதனைகளாலும் பரீட்சைகளாலும் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டால் அவன் போதுமான விசுவாசத்தில் இல்லை என்பதை நிரூபிக்கும். தேவையான ஒவ்வொரு சமயத்திலும் கர்த்தரால் வாக்குத்தம் பண்ணப்பட்டிருக்கிற அவரது கிருபை போதுமானதாக இருக்கும். 2 கொரிந்தியர் 12:9. தேவனுடைய கிருபை நமக்கு போதுமானதாக இருந்தாலும் நாம் சில சமயங்களில் சோதனைக்குள் விழமாட்டோம் என்று பொருள் அல்ல. அஜாக்கிரதை நிமித்தம் நம்மை அறியாமல் நாம் சோதனைக்குட்படக்கூடும், மேலும் குற்றத்தில் அகப்படக்கூடும். ஆனால் அவைகளை நாம் வெற்றி கொள்ள முடிந்தவர்களாக அந்த சோதனைகளிலிருந்து நம்மை ஜெயம் கொண்டவர்களாக வெளியே கொண்டு வருவதற்கு கர்த்தருடைய கிருபை போதுமானதாக இருக்கிறது. சோதனைக்குள் விழுதல் என்பது சோதனையில் விழுதல் என்று பொருள்படாது. சோதிக்கப்படும் போது விழுதல் என்று பொருள்படாது. ஆனால் ஒருவன் தற்காலிகமாக ஜெயம் கொள்ளும் போது அது மாம்சீக தூண்டுதலுக்கு இடம் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, ஆவி அல்லது மனதின் யோசனையுடனானதாக இருந்தாலும் சரி, பாவம் எத்தன்மையானது, எந்த அளவிலானது என்பது முக்கியத்துவம் பெறுகிறது. நாம் எப்பொழுதுமே மாம்ச பிரகாரமாக முழுமையாக முற்றிலுமாக ஜெயம் கொள்ள முடிந்தவர்களாக இருக்க முடியாது. ஆனால் சிந்தையில் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நாம் சிந்தையில் ஜெயம் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் நாம் ஜெயம் கொண்டவர்களாக முடியாது. இந்த ஜெயம் கொள்ளுதல் என்பது நமது அர்ப்பணம் செய்ததில் இருந்தும் முதல் மரணம் வரை உள்ள கிறிஸ்துவ வாழ்க்கை முழுவதும் படிப்படியாக தொடர்ந்து முன்னேறுகிற ஒரு வேலையாகும். ஆனால் நமது தலைப்பு வசனம் ஆரம்பம் அல்லது இடையிலான வேலை குறிக்காதபடி ஒரு தனிப்பட்ட நபர் தனது சோதனையின் முடிவில் தனது ஓட்டத்தின் இறுதியில் ஜெயம் கொள்ளுகிறதை குறிப்பிடுகிறது. ஆகையால் இந்த நீதியின் ஜெயம் கொள்ளுதலினால் அவன் ஜெயம் கொண்டவனாக பிரிக்கப்படுகிறான். ஆகையால் இப்படி ஜெயம் கொண்ட ஒருவன் வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படுவான். வெண்வஸ்திரம் நமக்கு கடனாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நமது கிறிஸ்துவ அனுபவத்தின் மிக ஆரம்பத்தில் நாம் அடையாளமான வெண்வஸ்திரத்தினால் தரிப்பிக்கப்படுகிறோம் என்று வேதம் கூறுகிறது. இந்த வெண்வஸ்திரம் நீதிமான் ஆகுதலை குறிக்கிறது. நாம் எல்லாவற்றிலும் இருந்தும் இலவசமாக நீதிமான் ஆக்கப்படுகிறோம். அது ஒரு கரையற்ற வஸ்திரம். சில சமயங்களில் இது கிறிஸ்துவின் நீதியின் வஸ்திரம் என்று அழைக்கப்படுகிறது. ஏனெனில் இது கிறிஸ்து மூலம் நமக்கு கிடைக்கிறது. இது அவர் மூலமாக மட்டுமே பெறக்கூடியதாக இருக்கிறது. இந்த வஸ்திரத்தை அவரால் நமக்கு சாட்ட முடிகிறது, கடனாக கொடுக்க முடிகிறது, தற்காலிகமாக கொடுக்க முடிகிறது. இது கல்யாண வஸ்திரம் என்று கூட அழைக்கப்படுகிறது. கிழக்கு தேசத்து திருமணங்களில் ஒவ்வொரு விருந்தாளியும் திருமண வஸ்திரத்தினால் தரிப்பிக்கப்படுவது ஒரு வழக்கமாக இருந்தது. கல்யாண விருந்துக்கு வந்தவுடனே இந்த கல்யாண வஸ்திரம் விருந்தளிப்பவனால் விருந்தாளிக்கு கடனாக கொடுக்கப்பட்டது. மெல்லிய வெண்வஸ்திரம் பரிசுத்தத்தை குறிக்கிறது. ஆகையால் கிறிஸ்து தமது புண்ணியத்தை நமக்கு கொடுக்கும் போது அது நமது அபூர்ணங்களை மூடுகிற ஒரு வெண்வஸ்திரமாக இருக்கிறது. அது நம்மை நீதிமானாக்கும் பொருட்டு அவர் நீதியை நம்மேல் சாட்டுதலாக இருக்கிறது. நமது வஸ்திரத்தை உலகத்தினால் கரைப்படாதபடி பாதுகாக்க எச்சரிக்கப்படுகிறோம். நம்மீது சாட்டப்பட்ட நீதியை நாம் பாதுகாத்து பராமரிக்க வேண்டும். ஆனால் நாம் அதை நமது முழு பலத்தால் பராமரிக்க முடியாது. சில சமயங்களில் நாம் சொல்லக்கூடாது என்று நினைக்கிற காரியங்களை நமது நாவு பேசும். நாம் விரும்பாத காரியங்களை சில சமயங்களில் நமது கைகள் செய்யும். எனவே நாம் தெரிந்தே செய்யாத களங்க
பாவங்களையும் மீறுதல்களையும் நீக்குவதற்கு தேவன் ஒரு வழி ஏற்பாடு செய்திருக்கிறார். நாம் அறியாமல் செய்த மீறுதல்களை விலையேறப்பெற்ற இரத்தத்தினால் பரிசுத்தம் செய்வதற்கு நாம் அனுதினமும் ஏறெடுக்கிற ஜபமே அந்த வழி. இப்படியாக நாம் அனுதினமும் உலகத்தினால் கரைப்படாதபடி நமது வஸ்திரங்களை காத்து கொள்கிறோம். இப்படியாக நமது வெண்வஸ்திரம் பராமரிக்கப்படுகிறது, பராமரிக்கப்பட வேண்டும். நமக்கே உரிய வெண்வஸ்திரம். ஆனால் நமது இரட்சகரின் நீதி நம்மேல் சாட்டப்பட்டிருப்பது நமக்கு போதாது. இந்த சாட்டுதல் ஒரு தற்காலிக ஏற்பாடுதான். நாம் நமது சொந்த நீதியை பெறுவதற்குரிய இடத்திற்கு வரவேண்டியவர்களாக இருக்கிறோம். நமது மாம்சம் அபூர்ணமானது. பரிசுத்த பவல் கூறுவது போல், நாம் செய்ய முடிந்த காரியத்தை செய்ய முடியாமல் போகும். நாம் எவ்வளவுதான் முயன்றாலும் தவறு நடந்து விடுகிறது. ஆனால் நாம் ஜெயம் கொண்டவர்கள் என்பதை, முற்றும் ஜெயம் கொண்டவர்கள் என்பதை நிரூபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். தற்கால ஜீவியத்தில் சோதனையின் முடிவில் ஜெயம் கொண்டவர்கள் அனைவரும் புதிய சரீரத்தை பெறும்படி தேவன் ஏற்பாடு செய்திருக்கிறார். புதிய சரீரம் உண்மையான பரிசுத்தம் உள்ளதாக இருக்கும். இப்படியாக அப்போஸ்தலர் கூறுவது போல, நாம் நம்முடைய பரலோக வாசஸ்தலத்தை தரித்துக் கொள்ளுவோம். ஆகையால் நமது வஸ்திரம் சாட்டப்பட்ட பூரண வஸ்திரத்திலிருந்து உண்மையான பூரணத்தை குறிக்கிற விசுவாசத்தினால் நீதிமான் ஆக்கப்படுகிறதற்கு மாற்றப்படும். உயிர்த்தெழுதலில் இங்கே வெண்வஸ்திரம் என்று சித்தரிக்கப்பட்டிருக்கிற கரைதிரையற்ற பரிசுத்தத்தை, சுதந்திரித்துக் கொண்டிருக்கிற சரீரத்தை நாம் பெற்றுக் கொள்ளுவோம். ராஜாவுக்கு முன்பாக நிற்க வேண்டும். மேலும் நாம் ஜீவ புத்தகத்தில் இருந்து அவனது நாமத்தை கிறுக்கி போட மாட்டேன் என்று கர்த்தர் கூறுவதையும் நாம் வாசிக்கிறோம். அந்த ஜீவ புத்தகத்திலே உண்மையான தேவனுடைய பிள்ளைகளானவர்கள், தேவனுடைய பலியினால் உடன்படிக்கை பண்ணினவர்கள், தங்களது சித்தத்தை அர்ப்பணித்தவர்கள் மற்றும் ஜீவபலியாக தங்களது சரீரங்களை ஒப்பு கொடுத்தவர்கள் ஆகியோரின் நாமங்கள் எழுதப்பட்டிருக்கின்றன. இப்படி எழுதப்பட்டவர்கள் புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போதும், தமது விசுவாசத்தை மெய்ப்பித்து காண்பிக்க ஆரம்பிக்கும் போதும் ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புத்தகத்தில் அவர்களது நாமங்கள் எழுதப்பட்டன. இவர்களது விசுவாசம் சோதிக்கப்படுவதற்கு முன்னமேயே இவர்கள் கிறிஸ்துவின் நீதியின் வஸ்திரத்தினால் தரிப்பிக்கப்பட்டவர்கள். ஆகையால் அவர்களது நாமங்களும் சோதிக்கப்படுவதற்கு முன்னமே எழுதப்பட்டிருக்கின்றன. அவர்கள் உண்மை உள்ளவர்களாக நிலைத்திராவிட்டால் அவர்களது நாமம் ஜீவ புத்தகத்திலிருந்து கிறுக்கப்படும். ஆனால் அவர்கள் உண்மை உள்ளவர்களாக இருந்தால் அவர்களது நாமங்கள் ஜீவ புத்தகத்திலிருந்து கிறுக்கி போடப்படாது. எல்லாவற்றிற்கும் மேலாக தேவனை அன்பு செலுத்துகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிற மகிமையான காரியங்களை அவர்கள் அடைவார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 21:7. இதற்கு மேலாக ஆண்டவர் கூறுகிறதாவது, என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். இப்படிப்பட்ட குணலட்சணங்களை உடைய ஜெயம் கொண்டவர்களின் நாமங்களை பிதாவுக்கு முன்பாகவும் அவரது தூதர்களுக்கு முன்பாகவும் அறிக்கையிடுவதில் அவர் வெட்கப்படாமல் சந்தோஷப்படுவார் என்று இதன் மூலம் நமக்கு சொல்லப்படுகிறது. நாம் மகிமையின் மேல் மகிமை அடைந்து கர்த்துடைய சாயலுக்கு மறுரூபம் அடைய வேண்டியவர்களாய் இருக்கிறோம். 2 Corinthians 3:18. முடிவில் கர்த்தர், என்னுடைய சீஷன் இங்கே ஒருவன் இருக்கிறான், அங்கே ஒருவன் இருக்கிறான், இவர்கள் எனது அடிச்சுவடுகளை பின்பற்றி ஜெயம் கொண்டவர்கள் என்று அறிக்கையிடுவதில் வெட்கப்படாத அளவுக்கு சிறப்பாக அபிவிருத்தி அடைந்தவர்களாக ஜெயம் கொண்ட இவர்கள் அனைவரும் இருப்பார்கள். ஆனால் அவரை பற்றி வெட்கப்படுகிறவர்களை குறித்து அவர் வெட்கப்படுவார். அப்படிப்பட்டவர்களை குறித்து அவர் கூறுகிறதாவது, என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுகிறானோ அவனை குறித்து மனுஷகுமாரனும் தம்முடைய மகிமையோடும் பிதாவின் மகிமையோடும் பரிசுத்த தூதர்களின் மகிமையோடும் வரும்போது வெட்கப்படுவார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 9:26. இது பாரபட்சம் காட்டுகிற ஒரு காரியம் அல்ல, ஆனால் குணலட்சணத்தில் அபிவிருத்தி அடைகிற காரியம். முடிவு வரை அவர்கள் சகிக்கவில்லை என்றால், ஜெயம் கொண்டவர்களாக நிரூபிக்கப்படவில்லை என்றால், அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்கும் அவர்களுடைய ஆண்டவரோடு இணைவதற்கும் தகுதியற்றவர்களாக இருப்பார்கள். சிறு மந்தைக்கு வேறுபட்ட திரள் கூட்டம் என்று அழைக்கப்படுகிற மற்றொரு வகுப்பார் வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருப்பதை பற்றிய ஒரு சிந்தையை இது கொண்டு வருகிறது. இது நிழலான ஆசாரிய வகுப்பாருக்கு வேறுபட்ட நிழலான லேவி வகுப்பார் இருப்பதற்கு ஒப்பாக இருக்கிறது. இந்த திரள் கூட்டத்தாரின் நாமங்கள் ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் உண்மையான பொருளில் அவர்கள் ஜெயம் கொண்டவர்கள் அல்ல. அவர்கள் உண்மையுள்ளவர்களாக நிற்கவில்லை. உண்மையுள்ளவர்கள் என்று அவர்கள் நிரூபிக்காததால் மனவாட்டி வகுப்பாரை போல் இவர்கள் பிதாவின் முன்பாகவும் பரிசுத்த தூதர்கள் முன்பாகவும் அறிக்கை பண்ணப்பட மாட்டார்கள். பிதாவுக்கு முன்பாக மனவாட்டி கொண்டு வரப்படுவாள். அவளுடைய தோழிகளாகிய கன்னிகைகளும் அங்கே இருப்பார்கள். ஆனால்
பின்னாலே சொல்லப்பட்டவர்கள் மனமாட்டியாக அறிக்கை பண்ணப்பட மாட்டார்கள். அவர்களது நாமங்கள் ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புத்தகத்தில் இருந்து கிறுக்கப்படும் என்று நாங்கள் சொல்ல மாட்டோம். அவர்களது நாமங்கள் அங்கே இருக்கும். ஆனால் இரண்டாம் மரணத்திற்கு போகிறவர்களின் நாமங்கள் அந்த புத்தகத்திலிருந்து நிச்சயமாக கிறுக்கப்படும். அவர்கள் நித்திய அழிவில் முற்றிலுமாக அழிக்கப்படுவார்கள். வாசல். மகா உபத்திரவத்தில் வஸ்திரம் வெளுக்கப்பட்டது. சிறு மந்தைக்கு கொடுக்கப்பட்டது போன்ற வளமான வாசல் திரள் கூட்டத்தாருக்கு கிடைக்காது. வெண்வஸ்திரத்தை பொறுத்தவரை இரு வகுப்பாருக்கும் இதே வேறுபாடு இருக்கிறது. கிறிஸ்துவின் சாட்டப்பட்ட நீதியின் வஸ்திரத்தை அனைவரும் பெற்றபோது சிலர் தங்கள் வஸ்திரங்களை உலகத்தால் கரைப்படாதபடிக்கு காத்து கொள்ளவில்லை. அவர்கள் உலகத்தோடு தொடர்பு கொண்டதால் அவர்களது வெண்வஸ்திரம் கரைப்பட்டு அழுக்கடைந்திருக்கிறது. அவர்களது நீதி அல்லது கிறிஸ்துவின் நீதியின் வஸ்திரம் ஒப்பு கொடுக்க முடியாதபடி ஆயிற்று. ஒரு கரை அதில் பட்டவுடனேயே அதை சுத்தப்படுத்தாமல் அப்படியே விட்டதினாலும் மேலும் கரைகள் படிய அனுமதித்ததாலும் அவர்களது வஸ்திரமானது மிகவும் அழுக்கடைந்து விட்டது. அவர்களது ஓட்டத்தின் முடிவிலே சோதிக்கப்படும் நாள் வந்தபோது அது கரையுள்ளதாக காணப்படுகிறது. இன்னும் அதை அவர்கள் அணிந்திருக்கிறார்கள். நீதியின் வஸ்திரத்தை இன்னும் நீக்காமல் இருக்கிறார்கள். அவர்கள் ஆண்டவரை விடவில்லை. அவரும் அவர்களை கைவிடவில்லை. ஆனால் அவர்களை சுத்தப்படுத்துவதற்கு ஆண்டவர் கொடுத்திருந்த உபாயத்தை பயன்படுத்த தவறிவிட்டார்கள். வெளிப்படுத்தின் ஆகமத்தில் இந்த வகுப்பார் திரளான கூட்டம், திரளான சேனை என்று சொல்லப்படுகிறது. இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தில் தோய்த்து வெளுத்தவர்கள் என்று நாம் சொல்லப்படுகிறோம். அனுதினமும் சுத்திகரிக்கும் வேலையை செய்து தேவனுடனான அவர்களது நீதியை பராமரித்து மாறுதலுக்கு தயாராவதற்கு பதிலாக உண்மையாக இருப்பதின் மூலம் அந்த உயர்ந்த ஸ்தானத்திற்கு தகுதியற்றவர்களாக காணப்படுகிறார்கள். அவர்களது வஸ்திரம் அவர்களை விட்டு நீக்கப்படுவதில்லை. ஆனால் அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தில் வேதனைப்பட்டு பரிசுத்தப்படுத்தும் இரத்தத்தினால் தங்கள் வஸ்திரங்களை வெளுக்க தயாராயிருப்பார்கள். அது நிமித்தம் அவர்கள் வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்பட்டு அவர்களின் உயிர் தேழும் சரீரங்கள் பரிசுத்தமானதாக இருக்கும். ஆனால் அவர்கள் இதை மிகுந்த உபத்திரத்தின் மூலமே அடைவார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 7:9-14 பார்க்கவும். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.